பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் தேடலுடன் கூடிய பயணம் தொடர்கிறது. வணக்கம், நான் மோகனா. வாங்க எல்லாரும் இந்த படகுல ஒன்னா பயணிக்கலாம். ஜானி டெப், இந்த பேர் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? இப்போ இனிஷியலா பென்சில் ஷேடிங்க்கு கிரிட் லைன்ஸ் போட்டுக்கலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாக் ஸ்பாரோனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இல்லை இல்லை, கேப்டன் ஜாக் ஸ்பாரோன்னு சொல்லுங்க. இந்த ஜாக் ஸ்பாரோ தான் இன்னைக்கு நான் வரையலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இன்னைக்கு பண்ண போற இமேஜுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னா, ஸ்ப்ரே வார்னிஷ், எலக்ட்ரிக் எரேசர், எரேசர், பென் எரேசர், மீடியம் பென்சில், ஹார்ட், சாஃப்ட், இவ்வளோ சார்கோல் பென்சில்ஸும், ஸ்டம்பு, அப்புறம் மீடபிள் எரேசர். பட் இவ்வளோவும் தேவை. பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் படத்தில் ஜாக் ஸ்பாரோவா நடிச்ச, சாரி சாரி, ஜாக் ஸ்பாரோவா வாழ்ந்த ஜானி டெப்பை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸ்கெட்சிங் முடிச்சதுக்கப்புறமா கிரிட் லைன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சுக்கலாம். ஜீரோவில் ஆரம்பித்து பட்டி தட்டியெல்லாம் கொண்டாடுற அளவுக்கு ஹீரோ ஆனவர் தான் நம்ம ஜானி டெப். இப்போ ஷேடிங் பண்ணலாம். பைரட்ஸ்ன்ற வேர்டுக்கு டிக்ஷனரியே நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பாரோ தான். அதெல்லாம் சரி, பைரட்ஸ்னா யாரு? மனித வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகுத்தது கடல் வழி பயணம் மற்றும் வர்த்தகம். வர்த்தக படகுகளை கொள்ளையடிப்பவர்களே கடல் கொள்ளையர்கள், அதான் பைரட்ஸ். ஒரு பைரட்ஸ்னா எப்படி இருப்பாங்க கற்பனை பண்ணி பார்க்கலாமா? ஒற்றை மரக்கால், ஒரு கண், மது பாட்டில்கள், தோளில் கிளி, புதையல் மேப், தொப்பி, மண்டையோடு கொண்ட கடல் கொடி, கப்பல் பயணம், காம்பஸ், பொண்ணுங்களே தோத்து போகிற அளவுக்கு பின்னி போட்ட முடி. பைரட்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஸ்டீவன்சன் 1881 டெஷர் ஐலாண்ட் ஸ்டோரி ஃபார் கிட்ஸ்ன்னு எழுதியிருக்கிறாங்க. 1650 1730 வரை இந்த காலகட்டம் பைரட்ஸோட பொற்காலம்னு சொல்லலாம். கொள்ளையடித்த பொருட்களை வச்சு பஹமா தீவில் தண்ணி ராஜ்யத்தையே நடத்தியிருக்கிறாங்க. கடற்பயணத்தில் மாடு மீன்களுக்கு சிம்ம சொப்பனமே இந்த பைரட்ஸ் தான். இந்த பைரட்ஸ் எல்லாம் மாட்டினா என்ன தண்டனை கொடுப்பாங்க? ஹார்பர் என்ட்ரன்ஸ்லேயே எச்சரிக்கைக்காக கொன்று தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம ஜூலி சீசரையே பைரட்ஸ் கடத்தியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ ஜானி டெப்பை பற்றி பார்க்கலாம். பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது, பாதியிலேயே படிப்பையும் கைவிட்டுடுறாங்க. நடித்த ஒரு படமும் சரியாகவே ஓடலை. திருமண வாழ்க்கையும் பாதியிலேயே முடிஞ்சு போயிடுது. எதுக்குமே லாய்க்கலன்னு எல்லாருமே உதாசீனப்படுத்தினாங்க. இவ்வளோ டிப்ரெஷன்லேயும் அவரோட முயற்சியை மட்டும் கைவிடவே இல்லை. இந்த டைமில் தான் டிஸ்னிலேண்ட் பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் ஒரு படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஜாக் ஸ்பாரோ ரோல் ஜானி டெப்புக்கு கிடச்சிது. இந்த படத்தில் அவருக்கு மெயின் ரோல் கிடையாது, ஹீரோயின் கிடையாது, ஆனால் இந்த மூவியில் ஹைலைட்டே ஜாக் ஸ்பாரோவோட ஆக்டிங்கும் மேனரிசமும் தான். லைஃப்பில் எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கிட்டது. மாட்டிக்கிட்ட அப்புறம் கூட சாவ போகிறோமேன்ற டென்ஷன் இல்லாமல் ஒரு சாதாரண பண்ணுக்கு ட்ரை பண்ணுறது, சின்ன சின்னதாக சேட்டிங்க பண்ணுறது, ஷேடிங்கில் ஒயிட் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக் எரேசரில் செம்மையாக வரும், தன்னோட பிளாக் பால் கப்பலை அடையணும்னு ஏமோட பயணிக்கிறது, இப்படி எல்லாமே அந்த படத்தில் செம்மையாக இருக்கும். ஜானி டெப்புக்கு லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டே இந்த பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் தான். இன்னைக்கு உலகத்துலேயும் அதிகமாக சம்பளம் வாங்குறவரும் அவர் தான். இன்னைக்கு கூகுளில் ஜானி டெப் கோச்சுன்னு சர்ச் பண்ணால் அவ்வளோ வருது. பிளெண்ட் பண்ணுறதுக்கு பேப்பர் ஸ்டாம்ப் இல்லைன்னா பட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாதிக்கணும்னு நினச்சா கூட சாதிக்க முடியாமல் போகுது. ஏன்னா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேதனை. ஆனால் எதுக்கும் துணிஞ்சவனாக இருக்கணும். ஏன்னா கஷ்டப்படாமல் இங்கே எதுவுமே கிடைக்காது. த ப்ராப்ளம் இஸ் நாட் த ப்ராப்ளம், த ப்ராப்ளம் இஸ் யுவர் ஆட்டிடியூட் அபவுட் த ப்ராப்ளம். ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் ஒரு பிரச்சனைக்கான தீர்வே இருக்குது.
இன்னைக்கு உங்களை பார்த்து கேலி செய்கிறவங்க நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களை பார்த்து பெருமையாக பேசிட்டு போவாங்க. இதெல்லாம் நான் சொல்லலை, ஜானி தெப்பே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஜானி தெப்போட மோட்டிவேஷ்னல் கோட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கலாம். பயணத்தோட சிம்பிளே கணத்தில் ஒரு க்ராஸ் தான், அது போட்டுக்கலாமா? கண்ணத்தோட க்ளோ கொடுத்துக்கலாம். ஒரு இமேஜோட ஹைலைட்டே கண்ணு தான், அது கொடுத்துக்கலாமா? கண்ணுக்கு ஹைலைட்டிங்லாம் பண்ணி விட்டுடலாம். உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை, ஒன்று தான். ஷேடிங் கலையாமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் ஜெயிச்சிடுவேன்னு சொன்னால் இந்த ஊர் உலகம் கேட்காது நம்பாது, ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும். ஜெயிச்சவனை டிபியில் ஸ்டேட்டஸாக வச்சு கொண்டாடுவாங்க. முதல்ல நாம் நம்ம திறமையை வளர்த்துப்போம், அப்புறம் நம்ம திறமை நம்மளை வளர்த்துறோம். முயற்சி திருவினையாக்கும். இந்த ஒரு பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணப்பா. Thanks for watching!